வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காணொலி வகுப்பில் மாஸ்டர் செல்ஸ் ஆஃப் த பாடி அதாவது உடலின் முதன்மை செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டெம் செல்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் எஸ் கஜலக்ஷ்மி முதுகலை நுண்ணுயிரியல் ஆசிரியர் உங்களை இந்த காணொலி வகுப்பிற்கு வரவேற்கின்றேன் நமது உடலில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் இருக்குது அதாவது ஒரு லட்சம் கோடி செல்கள் இருக்குது அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான செல்கள் இருந்து தனக்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்கு உதாரணத்திற்கு நரம்பு செல்கள் தோல் செல்கள் இரத்த செல்கள் இதய செல்கள்னு பல வகையான செல்கள் இருந்து தனக்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்கு இவை அனைத்தும் அதாவது இந்த செல்கள் அனைத்தும் ஸ்டெம் செல்களில் இருந்து தான் உருவாகுது பிறகு வேறுபடுத்தப்படுகிறது அதனால தான் ஸ்டெம் செல்களை உடலின் முதன்மை செல்கள்னு சொல்லுறோம் மனித செல்களில் ரொம்ப ஸ்பெஷலான செல்கள்னு சொல்லணும்னா இந்த ஸ்டெம் செல்களை சொல்லலாம் ஒரு மேஜிக் செல் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஸ்டெம் செல்ன்னு கேட்டீங்கன்னா நமது உடலில் இருக்கும் மற்ற செல்களிடம் இல்லாத சிறப்புகளை இந்த ஸ்டெம் செல்கள் பெற்றிருக்கு அது என்ன ஃபர்ஸ்ட் ஒன் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் பண்பு அதாவது அதன் மாதிரி பண்புகளை கொண்ட செல்களை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் இது ஆங்கிலத்தில் செல்ஃப் ரெனியூவல்னு சொல்றாங்க அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தோம்னா உடலில் உள்ள எல்லா வகை செல்களாக தன்னை உருமாற்றிக்கொள்ளும் திறன் அதாவது புளூரி பொட்டன்சி என்னும் பண்பு இந்த பண்புகளை கொண்டே இருப்பதனால தான் மற்ற செல்களை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலான செல்கள்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்டெம் செல்கள்னால் என்னன்னு வரைய உடலில் எந்த ஒரு செல்லுக்கு தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தேவையான தருணத்தில் உடலின் சுமார் இருநூற்றி பத்து வகையான செல்களாகவும் தன்னை உருமாற்றிக் கொள்ளும் திறனும் இருக்கிறதோ அந்த செல்லை நாம் ஸ்டெம் செல்கள் என்று வரையறுக்கலாம் பல செல் உயிரிகள் அனைத்திலும் இருக்கும் இந்த ஸ்டெம் செல்களை தமிழில் குருத்தணுக்கள் என்று சொல்றாங்க குருத்து அப்படின்னு சொல்லும் போது தாவரத்தோட தொடர்புடையதாக இருக்குல்ல ஆமாம் தாவரங்களின் குருத்துக்களிலும் மனிதர்களின் வளரும் தன்மையுள்ள சில உடல் பாகங்களிலும் இருக்கிறதுனால ஸ்டெம் செல்களை குருத்தணுக்கள்னு சொல்றாங்க ஓகே ஸ்டெம் செல்கள் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஸ்டெம் செல்களில் எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இயற்கையாகவே ஸ்டெம் செல்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது சிசு ஸ்டெம் செல்கள் இதை ஆங்கிலத்தில் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்கள் எப்படி உருவாகுது அந்த ஸ்டெம் செல்ஸ்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலூட்டிகளின் ஜைகோல் செல்களிலிருந்து பல செல் பிளத்தலினால உருவான ஆரம்ப நிலை பிளாஸ்டோசிஸ்ட்டுகளில் இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்களை நாம் பார்க்கலாம் இதுதான் பிளாஸ்டோசிஸ்ட் நிலை இதில் பார்த்தோம்னா இரண்டு வகையான செல்களை நம்மளால் பார்க்க முடியுது வெளிப்புற அடுக்கு செல்களை ட்ரோபோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த செல்கள் பிளாசன்டான்னு சொல்லக்கூடிய நச்சுக்கொடி உருவாக காரணமாக இருக்குது பிளாஸ்டோசிஸ்டின் உட்புறத்தில் ஒரு சிறிய குரூப் ஆஃப் செல்ஸ்களை நம்ம பார்க்க முடியுது இதை இன்னர் செல் மாஸ் அதாவது ஐசிஎம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பஞ்ச் ஆஃப் ஸ்பெஷல் தான் கரு உருவாக காரணமாக இருக்குது இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்களை தான் ஸ்டெம் செல்ஸ் என்று அழைக்கிறோம் இந்த ஸ்டெம் செல்ஸ்கள் கரு வளர்ச்சியின் போது உடலின் பல வகை செல்களாக உருமாறும் தன்மை கொண்டது இதுதான் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இரண்டாவது வகையான ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அல்லது சொமாட்டிக் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திசு ஸ்டெம் செல்ஸ்கள் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்கள் உடலில் இருக்கும் ஒரு லட்சம் கோடி தனித்திறன் உள்ள செல்களை உருவாக்குது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி திசு அல்லது அடல் ஸ்டெம் செல்கள் உடலின் செப்பனிடும் அல்லது சரி செய்யும் அமைப்பாக இருக்கின்றதை நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது திசு அல்லது அடல் ஸ்டெம் செல்ஸ்கள் இன்டர்னல் ரிப்பேரிங் சிஸ்டமாக இருக்குன்றதை நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வகையான அடல் ஸ்டெம் செல்ஸ்கள் உடலின் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் உறுப்புக்களிலும் திசுக்களிலும் இருப்பதாக ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது எலும்பு மஜ்ஜை புற இரத்த அமைப்பு மூளை ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய தண்டு வடம் டென்டல் பல்ப் என்று சொல்லக்கூடிய பற்கூழ் பகுதி இரத்த நாளங்கள் எலும்பு தசை தோலின் எபித்தீலியல் செல்கள் உணவு செரிமான மண்டலம் கருவிழிப்படலம் விழித்திரை கல்லீரல் மற்றும் கணையத்தில் இந்த மாதிரியான அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உறுப்புக்கல்லிலும் திசுக்களிலும் இருக்கும் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்கள் யூனிபோட்டன்ட்டாகவும் அதாவது ஒரு வகை செல்களை உருவாக்கும் திறன் கொண்டதாகவும் மல்டி போர்ட்டன்ட்டுன்னு சொல்லக்கூடிய பல வகை செல்களை உருவாக்கும் திறன் கொண்டதாகவும் இருக்குது உதாரணத்திற்கு தோலை எடுத்துக்கிட்டோம்னா நாம் பார்க்கும்படியான தோலின் மேற்பரப்பு இறந்த எப்பிடேமல் செல்களால் ஆனது இந்த இறந்த செல்கள் உடலின் மேற்பரப்பிலிருந்து கொட்ட கொட்ட புதிய தோல் செல்கள் தோலின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள எப்பிடேமல் ஸ்டெம் செல்களால் தயாரித்து கொண்டே இருக்கிறது இந்த வகையான ஸ்டெம் செல்ஸ்கள் ஒரே மாதிரியான தோல் செல்களை மட்டும் தயாரிக்கிறதுனால இவ்வகை ஸ்டெம் செல்ஸ்களை யூனி போர்ட்டன் ஸ்டெம் செல்ஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது மற்றொரு உதாரணம் சொல்லணும்னா எலும்பு மஜ்ஜையில் இருக்கும் ஸ்டெம் செல்ஸ்கள் பொதுவாக இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் சுமார் நான்கு மாதங்கள் இருக்கும் அதன் பிறகு ஆர்பிசி செல்கள் அழிந்திடும் ஆர்பிசி செல்கள் மட்டும் இல்லாமல் மற்ற இரத்த செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும் அதுக்கப்புறம் செல்கள் அழிந்துவிடும் அதனால் பழைய செல்கள் அழிய அழிய செல்களின் எண்ணிக்கையை சமம் செய்ய புதிய இரத்த செல்கள் தயாரித்து கொண்டே இருக்கணும் இந்த பணியை எலும்பு மஜ்ஜையில் இருக்கும் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்கள்னு சொல்லக்கூடிய குருதியாக்க ஸ்டெம் செல்கள் செய்யுது இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்கள் எப்பையும் பிஸியாகவே இருந்து புதிய வகையான இரத்த செல்களை தயாரித்து கொண்டே இருக்கும் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்கள் பல்வேறு வகையான இரத்த செல்களை தயாரித்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ஸ்டெம் செல்ஸ்களை மல்டி ஸ்டெம் செல்ஸ்கள்னு சொல்லலாம் ஓகே ஸ்டெம் செல்களின் வகைகளில் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் மற்றும் அடல்ட் ஸ்டெம் செல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த வகையான ஸ்டெம் செல்ஸ்களை பற்றி பார்க்கலாம் தூண்டப்பட்ட ப்ளூரி போட்டன் ஸ்டெம் செல்ஸ்கள் என்று அழைக்கப்படும் இன்டியூஸ்டு ப்ளூரி போட்டன் ஸ்டெம் செல்ஸ்கள் அதாவது ஐபிஎஸ் செல்கள் செயற்கையாக தயாரிக்கப்படும் ஸ்டெம் செல்ஸ்கள் ஆகும் இவ்வகையான செயற்கை ஸ்டெம் செல்ஸ்கள் வந்து பயோடெக்னாலஜி என்னும் உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடலின் தோல் அல்லது இரத்த செல்களில் சில குறிப்பிட்ட மரபணுக்களை உட்செலுத்தி அத ஸ்டெம் செல்ஸ்களாக மாற்றி அமைக்கிறாங்க இந்த இன்டியூஸ்ட் ப்ளூரி போட்டன் ஸ்டெம் செல்ஸ் அதாவது ஐபிஎஸ் ஸ்டெம் செல்ஸ்களை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஷின்யா யமனகா என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஐபிஎஸ் செல்கள் மருத்துவத்துறைக்கு முக்கியமாக பல சவாலான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் என்று பெரும் நம்பிக்கையை கொடுத்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காணொலியில் ஸ்டெம் செல்ஸ்கள்னால் என்ன அதன் வகைகள்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த காணொலியில் நாம் ஸ்டெம் செல் சிகிச்சையை பற்றி பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்